ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் பெயர்ச்சி ஆகியிருக்காரு. 6ஆம் இடத்து அதிபதியான புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அரசாங்க அனுகூலம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மாத பிற்பகுதியில உங்க ராசிக்குள்ள வராரு. ராசிக்குள்ள வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் இது நாள் வரை பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா ராசிக்குள்ள சனி வர்றதுனால உங்களை மந்தப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. மந்தத்தன்மையை கொடுப்பாரு மாத பிற்பகுதியில. அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதி, ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். உடம்புல ஒரு அசதி இருக்கும். எப்பப்பார் ரெஸ்ட் எடுக்கணும்னு மனசுல ஒரு அர்ஜென்ட் இருந்துகிட்டே இருக்கும். வேலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. உங்க உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் மாத பிற்பகுதியில். மாத முற்பகுதியில சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. காரணம் என்னன்னா, உங்க உடம்புல இருக்கிற ரோகங்கள் தான் குடும்பத்துல இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்காம உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்களை திட்டுவாங்க. நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீ சோம்பேறி, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுகள் கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில சனி பார்வையில குரு வரும்பொழுது திடீர் செலவுகள், வீண் விரயங்கள், அனாவசிய செலவுகள், பணம் களவு போகுதல், தங்க நகைகள் களவு போகுதல், உங்களுடைய வீட்டு பொருட்கள் களவு போகிறதெல்லாம் வாய்ப்புகள் வருது. இதெல்லாமே மாச கடைசியில், ஆணி மாச கடைசி, ஜூலை 10 தேதியிலேருந்து 15-16 தேதிக்குள்ளார. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆணி மாசத்திற்கு உண்டான பலன்கள் அப்படின்ட்டு, பொதுவான பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த அனைவருக்குமே உடம்புல ஒரு ரோகம் இருந்து கொண்டிருக்கும். உடம்புல ஒரு அசதி இருக்கும். படிக்கிற குழந்தைகளோ, குடும்ப தலைவிகளோ, சொந்த தொழில் பண்றவங்களோ, ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில. வளர்ச்சியில தடங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வார்த்தைகளிலும் ஸ்திரத்தன்மை இருக்காது. ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கு நேர் மாற ஆப்போசிட் செய்வீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நீங்க மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் உங்க கணவன் மனைவி கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ இல்லை தாய் தந்தையர்கிட்டயோ, நம்ம நான் வந்து பாரிஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், சென்னையில் இருக்கிறவங்க பாரிஸ் போகிறேன், இல்லை திருச்சியில் இருக்கிறவங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் வீட்டை விட்டு கிளம்பிட்டு அவங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க, அவன் தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர் தஞ்சாவூர் போயிட்டு வந்திருக்காருன்னு. பாரிஸ் போயிட்டு வரேன்னு சொல்கிற நம்ம நண்பர், சென்னையில் இருக்கிற நண்பர் பாரிஸ்க்கு போயிருக்க மாட்டார், அம்பத்தூர் போயிட்டு தாம்பரம் போயிட்டு வந்திருப்பார். ஸோ சொன்ன சொல் வேற, செய்கிற காரியம் வேற, எதையும் உருப்படியாக ஒரு ஃபார்மில் இருக்க மாட்டார், ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டார். இப்படி தான் உங்களுடைய பேரை நீங்களே கெடுத்துப்பீங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க எல்லாரும், மக்கள் நினைப்பாங்க, இவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, வார்த்தை சுத்தம் கிடையாதுங்கிற கெட்ட பெயரை ஏற்படுத்திப்பீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்க 2ஆம் இடத்துல சனி வக்கரகதியில இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகள் தவறாகவே இருக்கும். எல்லா வார்த்தையும் நாராசமா வரும். நீங்க எது சொன்னாலும் அறச்சொல்லா இருக்கும். தப்பான வார்த்தைகள், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போவ, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் தான் வருமே தவிர
மனிதனை நல்ல முயற்சியில் ஈடுபடுத்துறதுக்கு உண்டான என்கரேஜிங் வேர்ட்ஸ் இருக்காது. அதனாலேயே உங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, எரிச்சலை அடைவாங்க. இதுவே உங்களுக்கு அடுத்தவர்களிடம் வந்து விலக்கை ஏற்படுத்தும், அதாவது விலகி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்துக்கு வராரு. இந்த மாத ஆரம்பத்திலேயே எப்போ அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆனி மாதம் 12ஆம் தேதி, ஜூன் மாதம் 26ஆம் தேதி. அப்போ வந்து அந்த தேதியில் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு, குருவை விட்டு விலகி வராரு. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உங்களுடைய வயிற்று பிரச்சனை தலைதூக்கும். அதுவும் குறிப்பாக சனி பார்வையில் செவ்வாய் வராரு, அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அசிடிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றுல ஆபரேஷன் செய்யறதுக்கு கூட யோகம் வருது. அதனால முடிந்தவரை வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. மருத்துவம் சார்ந்த உதவிகள் தேவைப்பட்டால் உடனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க. நீங்கள் உடனே சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட்னாலும் அவங்க ஜாஸ்தி செலவு வச்சுருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. தேவை இருந்தால் மட்டுமே தான் ஆப்ரேஷன் செய்யும் சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு உண்டான நேரம். அந்த செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் பிரச்சனை இருக்குது. அதாவது யுட்ரஸ் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கும். உங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறதுனால சிலருக்கு கரு தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கு சங்கடமாக இருக்குது. அபாஷன்கிற வார்த்தை அவ்வளவு சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இந்த மகர ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள் அவங்க வீட்டில் புகுந்த வீட்டில் அவப்பெயரை சந்திக்கும் ஒரு அவலமான நிலை ஏற்படும், மனச்சங்கடம். குடும்பத்தில் வீடு கட்டுறீங்களா, அதுக்கு நிறையா செலவு பண்ணுங்கள். பணத்தை கொண்டு போய் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 7ரை சனி நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, எந்த ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசியாக இருந்தாலும் சரி, 7ரை சனி ஆரம்பிக்குதா, பணத்தை கொண்டு போயிட்டு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடு கட்ட முடியாது, பாதியில் நிற்கும், பரவாயில்ல, தப்பு கிடையாது. பணம் உங்கள் கையில் இருந்ததுன்னா அந்த பணம் உங்களோடது கிடையாது. ஆரோக்கியம் செலவாகாமல் இருக்கணும்னா உங்களை விட உடல் ஊனமுற்றவர்கள், இடது கால் ஊனமுற்றவர்கள், இடது கை ஊனமுற்றவர்கள், பேரலிட்டிக் அட்டாக் வந்து இடது கை செயல்படாமல் இருக்கிறவங்க, இடது காது கேட்காதவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் கையால் அவங்க கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது அருவறுப்பு கூடாது. அதை வந்து அவங்கள வந்து எப்படி தொடணும் அப்படின்னா ஒரு நண்பனை, ஒரு தாயை தொடுவது போல தொடணும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி தொடுவீங்க? அருவறுப்பு பட்டுண்டா தொடுவீங்க? அந்த மாதிரி கிடையாது. அம்மாவை அனுசரணையோடு தொடணும். அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள், இடது பக்க ஊனமுற்றவர்களுக்கு உங்கள் கைகளால் பணிவிடை செய்து வர, கால் சரியில்லையா, கால் ஊனமுற்றிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இரும்பு பொருட்களை வாங்கி கொடுங்க. அதுக்கு ஸ்ட்ரெச்சர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ஊன்றுகோல் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு சனி பிரீத்தி ஏற்படும். இது ஒரு சிம்பிளான பரிகாரம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாரம் சனிக்கிழமை எள்ளு வழக்கு போட்டு உங்களுடைய சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்துறீங்க. இதை சொல்கிறதுனால உடனே சில கோயிலேருந்து எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ சுத்தமாக இல்லை, பல இடத்துல கலப்படங்கள் வேற வருது. இதெல்லாம் காரணத்தினால சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை கெடுக்காமல் இருக்கணும்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்து வாருங்கள். அதே சமயம் காராம்பசு, நாட்டு பசுமாட்டில் கருப்பு பசுமாடு, நல்ல டார்க் பிளாக், ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த பசுமாடுகளுக்கு, அது எந்த பசுமாடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குட்ட வகை பசுமாடுகள், குட்ட வகைனா சிவகங்கை குட்டை, புங்கனூர் குட்டை, இந்த மாதிரி குட்டை, அதனுடைய ஹைட்டே பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு மேலே இருக்காது. அந்த மாதிரி பசுமாடுகள், அதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற மாடுகள், அதை வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து வாருங்க. அதெல்லாம் 30,000 ரூபா 20,000 ரூபா. சார், நாங்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு அதெல்லாம் வேறு வாங்கணுமான்னு உங்கள் குழந்தைக்கு செலவு பண்ணுறீங்களா, அந்த மாதிரி குழந்தையாக பாவித்து செலவு பண்ணிட்டு வாங்க. அந்த குழந்தை உங்களை காப்பாற்றும். எப்படி உங்கள் குழந்தை உங்களை காப்பாற்று, உங்கள் குழந்தை கூட காப்பாற்றாமல் போகலாம், ஆனால் அந்த பசுமாடுகள், கோமாத்தாக்கள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். இது அனுபவபூர்வமான உண்மை.
எனக்கும் நானும் மனுஷன்தான், எனக்கும் ஏழரை சனி வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி புங்கனூர் குட்டை மாடுகளுக்கும் செங்கல்பட்டு குட்டை மாடுகளுக்கும் தஞ்சாவூர் குட்டை மாடுகளுக்கும் நான் பரிகாரம் பண்ணினதுனால தான் இன்னைக்கு உங்கள் எதிரில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை அனுபவம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்கள், நிறைய வாரி வழங்குங்க. நம்ம இருக்கிற கஷ்டத்திலேயே நமக்கே சாப்பாடு இல்லையே, நான் எப்படி கொடுக்கறது? இருக்கிற ஒரு கவலை சோறுல ஒரு பாதியாவது கொடுத்துட்டு வாங்க. மனசு தான் காரணம். உங்கள் உடம்புல இருக்கிற ரோகம் போகணுமா, கையில் இருக்கிற சாப்பாடை கொடுங்க, கையில் இருக்கிற துணியை கொடுங்க. என்கிட்ட ரெண்டு வேஷ்டி இருக்கா, ஒரு வேஷ்டியை கொடுங்க, தானமாக கொடுங்க. வசதி இருக்கா, புது வேஷ்டி வாங்கி கொடுங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த ஏழரை சனி பரிகாரம் பண்ணுறவங்க நிறையா பேர் இப்போ இந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்தில் குளிச்சுட்டு நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே அந்த துணியை விட்டுட்டு வருவாங்க. அதை விட வேறு அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. முட்டாள்தனத்தின் உச்சம் அந்த கோயிலில் போயிட்டு அந்த துணியை விட்டுட்டு வருது. அங்கே போயிட்டு துணியை விட்டுட்டு வரக்கூடாது, துணியை தானம் பண்ணணும். அதாவது புது துணி வாங்கி அதை நீங்கள் போட்டுக்கக்கூடாது, அதை வெத்தலை பாக்கு தட்டு தட்டில் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு பழம் புஷ்பம் பணம் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உடனே வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலான்னு நினைக்காதீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கணும். அதை கொடுக்கறதுனால துணி கொடுக்க பிணி அகலும் மட்டுமல்ல, உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் அகலும். உடனே ஒரு கேள்வி வரும், இப்போ நம்ம பேர் சில பேர் கேட்பாங்க, இது நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரும்னா, அந்த கஷ்டம் வராது, அவங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் தானமாக கொடுக்கறத வாங்கிக்கிற தகுதி சில பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. அதை கொடுப்பதன் மூலமாக உங்கள் கஷ்டம் அந்த ஆண்டவன் எடுத்துப்பா, அந்த பரம்பொருள் எடுத்துக்குமே தவிர அந்த கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு போகாது. அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு மனதார கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் சுபிக்ஷமடையும், உங்கள் ஆரோக்கியமும் விலகி போகும். ஆரோக்கியம்னா ஆரோக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகி போகும், நல்ல ஆரோக்கியம் உங்களை வந்து அடையும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், எந்த மாதம், ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. படிக்கும் மாணவ மாணவிகளின் தடுமாற்றமான எண்ணங்களினால் செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, தடுமாற்றம் ஏற்படும், சுகங்கள் குறையும், ஆரோக்கியம் குறையும், வீடு மாற்றம் ஏற்படும். இப்படி சங்கடங்கள் இருக்கிறதுனால படிக்கிறதுல முனைப்பு போயிடும், அதனால தடுமாற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தொழில மந்தத்தன்மை ஏற்படுறதுனால வருமானம் குறையும். வருமானம் குறையறதுனால குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் இருக்காது, அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தாயாரின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இப்படி, சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இப்படினா, வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விரயங்களை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன சார் எல்லாம் நெகட்டிவாகவே சொல்வீங்களா? நல்லதும் இருக்குது சார். நல்லது இல்லாமல் எந்த கடவுளும் உங்களுக்கு நல்லது கொடுக்காமல் கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது. கஷ்டம் கொடுக்குதுன்னா உங்களுக்கு படிப்பினையை கொடுக்குதுன்னு அர்த்தம். படிப்பினையை கொடுக்குதுன்னா நீங்கள் ஏதோ கற்றுக்கணும்னு அர்த்தம். நீங்கள் கற்றுக்கலைன்னா கஷ்டம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மனமு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். முன்கை நீண்டால் தான் புறங்கை நீளும், இதை தெரிஞ்சுக்கோங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியை இறக்க இறக்கிறது தான் அந்த கேணி ஊறும். நம்ம தண்ணியை எடுக்காமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த தண்ணியும் ஊறாது, அந்த ஊத்தெல்லாம் வத்தி போயிடும். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் 10% தானம் பண்ணிட்டு வாங்க, இது நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தில் இந்த ராசியில் பிறந்த, மகர ராசியில் பிறந்தவர்கள் சொந்த வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சண்டை போடுவாங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற கொத்தனார், மேஸ்திரி, சித்தாள் எல்லாருமே தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் பண்ணுவார்கள். ஆனால் வாக்குவாதங்கள் செய்தாலும் அவர்களிடமிருந்து இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மனம் விட்டு பேசுங்கள். நான் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படுற, நம்ம ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வேறு இடத்துல உனக்கு பிஸ்னஸ் வாங்கித்தரேன். அவங்கள சமாதானப்படுத்தி வேலை வாங்குங்க, சண்டை போட்டு வேலை வாங்காதீங்க. நீங்கள் பேசினாலே கெட்ட பெயர் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மாத முற்பகுதியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் இருக்கிற வேலையே போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு மாத பிற்பகுதியில் வேலை கிடைக்கும், ஆனால் உங்களுடைய முன்கோபத்தினால் அதை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசி நண்பர்கள் அனைவருக்குமே பொதுவான பலன் என்ன அப்படின்னு கேட்டால், முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்யுங்கள், வார்த்தைகளில் கவனமாக இருங்கள்,
குடும்பத்தில் குழப்பம் இருக்கு, பண பற்றாக்குறை ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான ஆரோக்கிய பலன் மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தா, இரண்டாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆரோக்கியம் சங்கடத்தை அனுபவிப்பீர்கள். ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள், யூட்ரஸ் பிரச்சனைகள், உங்களுடைய குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் போன்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் முட்டி கால் பாதத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுண்டு வரலில் கூட அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடுப்பு பகுதியை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வண்டியில் போகும்பொழுது ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது அப்படியே ஃபாஸ்டாக போகாதீங்க. ராத்திரியில் வண்டி ஓட்டும் போது 40 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகாதீங்க, நிதானத்தோடு ஓட்டுங்க. ராத்திரியில் போகும்பொழுது ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்து போங்க. என்ன காரணம் இவ்வளவு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் உங்களுக்கு அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆரோக்கிய பலன். இந்த மாதத்திற்கு உண்டான மகர ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னது தான், உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்க, நிறைய வாங்கி கொடுங்க. முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம்னா உடனே கோயிலில் நின்று பண்ணணுங்கிறதுல, வீட்டில் ஒரு ரெண்டு பார்சல் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் யாரோ கஷ்டப்படுறாங்களா, அவங்க இறங்கி அப்படி தூக்கி போடாதீங்க, அவங்க இறங்கி அவங்க கிட்ட உக்காந்து பிரித்து சாப்பிட கொடுங்க. அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிப்போங்க. இந்த நீங்கள் பண்ணுறதுலையே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். இப்படி சும்மா கொடுத்தீங்கன்னா கடனேன்னு பண்ணுறீங்க. அமர்ந்து அவர்களுடன் பேசி அவர்களின் மன வலியை போக்கி அவர்களுக்கு அன்னம் கொடுத்துட, அவர்கள் மேல் உங்களுக்கு பரிவு ஏற்படுகின்றது. அதன் காரணமாக சனி பகவானின் பிரீத்தி ஏற்படுகின்றது. இதனால் உங்களுக்கு பரிகாரம் வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை, குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்தால் போதும். ஸோ இந்த ரெண்டு பரிகாரத்தையும் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு அந்த குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.